உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும். 35 வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன். எத்தினோ இன்சூரன்ஸ் கம்பெனில இந்த காசை போட்டிருக்கிறேன், ஒரு நாள் கூட எடுக்க இல்ல. இங்க எங்கட தம்பியாக்கள் ஸ்மார்ட் அசுரன்ஸ் ஒரு அசுரன்ஸ் கம்பெனியை திறந்திருக்கிறான். எங்க வந்தேன், கிட்டடியிலே இந்த வீட்டு ஜன்னல் உடைச்சு போட்டாங்க. வந்து தம்பிட்ட சொன்னேன், அவர்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில்அப் பண்ண சொன்னேன். மூன்றே மூன்று நாளில் பேங்க்ல காசை வந்து விழுந்துட்டு. அதுதான் நன்றி சொல்றதுக்கு வந்த நான். இந்த இடம் எங்க இருக்கட்டும் யோசிக்கிறீங்களோ? அகோசில கார்டிலிஸ்ட் ஆத்ரோ அதுல கேர்டினோட் ஓமில்லியூ நடுவில வாங்க. தமிழில கதைக்கலாம், அற்புதம் அதிசயம் உண்மை. எம் தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். G7 மாநாட்டில் எமானுவேல் மேக்ரோன் தனது உலகளாவிய புதிய நிதி ஒப்பந்தத்தை ஊக்குவித்துள்ளார். வறுமைக்கு எதிரான போராட்டம், காலநிலை, பல்லுயிர் பெருக்கத்திற்கான போராட்டத்திற்கு இடையே எதனையும் தேர்வு செய்ய வேண்டியதில்லை என்று எமானுவேல் மேக்ரோன் உலகளாவிய நிதியை சீர்திருத்துவதை நோக்கமாக கொண்ட ஒரு புதிய ஒப்பந்தத்தை நிறுவுவதை G7 நியாயப்படுத்தியுள்ளார். May 21 பிற்பகல் 1:54 எமானுவேல் மேக்ரோன் G7 உச்சி மாநாட்டை பயன்படுத்தி உலகளாவிய புதிய நிதி உடன்படிக்கையை ஊக்குவித்தார். வறுமைக்கு எதிரான போராட்டத்திற்கும் காலநிலைக்கான போராட்டத்திற்கும் இடையே தேர்வு செய்யவும், June 22-23 ஒரு புதிய பாரிஸ் நிதி ஒப்பந்தத்திற்கான உச்சி மாநாடு என்னவாக இருக்கும் என்பதை தன்னால் முன்வைக்க முடிந்தது என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஜப்பானில் ஹிரோஷிமாவில் செய்தியாளர்களிடம் ஞாயிற்றுக்கிழமை 7 முக்கிய ஜனநாயக நாடுகளது கூட்டத்தின் கடைசி நாளில் எடுத்துக் கூறினார். பிரேசில், இந்தியா, இந்தோனேசியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. கடந்த இலையுதிர் காலத்தில் எகிப்தில் COP 27 பிரதமர் மியா மோட்லியுடன் இந்த உச்சிமாநாட்டின் யோசனையை பாரிஸ் அறிமுகப்படுத்தியது. அதன் சிறிய கரிபியன் தீவு காலநிலை மாற்றத்தின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் முன் அதனுடைய முன் வரிசையில் இது இருக்கிறது. புவி வெப்பமயமாதலின் சவால்களுக்கு சிறப்பாக பதிலளிப்பதற்காக உலக நிதியின் கட்டமைப்பை சீர்திருத்துவது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தேவைப்படும் நாடுகளுக்கு அதிக நிதியுதவி அளிக்க வேண்டும் என்று எமானுவேல் மேக்ரோன் விளக்கியுள்ளார். மேலும் உத்தரவாத வழிமுறைகள் மூலம் அதிக தனியார் நிதி உதவிகளை உருவாக்கவும் அவர் விருப்பம் தெரிவித்துள்ளார். உலகின் பிளவை தவிர்ப்பதற்கான ஒரே வழி இதுதான். பிரேசில் ஜனாதிபதி லூலா அல்லது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி போன்ற பெரிய நன்கொடை நாடுகளுக்கு ஹிரோஷிமாவில் வைத்து அனைவருக்கும் இந்த நிதி அதிர்ச்சி திட்டத்தை பிரெஞ்சு அரசு தலைவர் விளக்கியுள்ளார். மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம், அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட், 801 மோகன் ஜுவல்லரி மார்ட். வர்த்தகர்களின் உற்ற நண்பன் கிரேயோடியா களஞ்சியம். உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பாரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம். ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம். வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம். G7 நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் ஹிரோஷிமாவில் இருந்து பயணமாகி மங்கோலியாவுக்கு குறுகிய நேர விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இது மங்கோலியாவுக்கான பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் ஒருவரின் வரலாற்று சிறப்புமிக்க வருகை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மங்கோலியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்ட எமானுவேல் மேக்ரோன் இரு நாடுகளுக்கும் இடையேயான எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜப்பானிய தலைநகரமான ஹிரோஷிமாவில் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின்னர் ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மங்கோலியாவுக்கு சென்றிருக்கிறார். 2023 May 21 மங்கோலியாவின் உலான்பாட்டோருக்கு விஜயம் செய்த பொழுது
எமானுவேல் மெக்ரோனை மங்கோலிய ஜனாதிபதி உக்னா குரேல் சுக் வரவேற்றுள்ளார். சில மணி நேர விஜயம், ஆனால் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது அமைந்திருக்கிறது. மங்கோலியாவுக்கு விஜயம் செய்த முதல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ என்பது வரலாறாகியுள்ளது. மே 21 ஞாயிற்றுக்கிழமை சீனா ரஷ்யா ஆகிய இரண்டு ராட்சதங்களுக்கு இடையில் நிலத்தால் சூழப்பட்ட இந்த நாட்டின் தலைநகரான உலா பத்தோரை சென்றடைந்தார். மங்கோலிய ஜனாதிபதி உக்னா குரேல்சுக் உடன் குடியரசுத் தலைவர் எரிசக்தி துறையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஜப்பானின் ஹிரோஷிமாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டில் இருந்து திரும்பிய பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஞாயிறு மாலை பாரிஸுக்கு திரும்பினார். அக்டோபரில் பிரான்சுக்கு அரசு விருந்தினராக வருகை தருமாறு உக்னா குரேட்சுக்கை அழைத்துள்ளார். மங்கோலியாவில் ஏற்கனவே நிறுவப்பட்ட பிரெஞ்சு அணுசக்தி குழுவான ஒரானோ ஒரு பெரிய அளவிலான யுரேனியம் பிரித்தெடுக்கும் திட்டத்திற்கான பணியில் இருக்கும் நேரத்தில் இந்த வருகை அமைந்திருக்கிறது. பிரான்சின் ஆற்றல் இறையாண்மை பற்றி எமானுவேல் மெக்ரோ கருத்து தெரிவித்தார். பாரிஸ் தனது பங்கிற்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் மற்றும் அணுசக்தியில் ஒத்துழைப்பதன் மூலம் நிலக்கரியை 90% சார்ந்துள்ள இந்த நாட்டின் ஆற்றல் மாற்றத்திற்கான நிதியுதவியை எளிதாக்குவதற்கு பாரிஸ் உறுதி பூண்டுள்ளது. டிசம்பரில் தலைநகரில் மங்கோலிய எரிசக்தி துறையை பாதிக்கும் ஊழலை கண்டித்து, குறிப்பாக நாட்டில் நிலக்கரி மாஃபியாவை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நகை வியாபாரத்தில் ராஜா எம்.பி. ராஜா ஜுவல்லரி. நங்கியர் நெஞ்சம் தொடும் நாகரிக நகைகள் நவீன வடிவங்களில் தேர்ந்தெடுக்க திருப்தி தரும் நகை மாளிகை எம்.பி. ராஜா ஜுவல்லரி. காண்பிக்கும் வடிவங்களில் கவர்ச்சியான நகைகள் தயாரித்து வழங்குவோர் எம்.பி. ராஜா ஜுவல்லரி, 4 ரூபேடோனே லா ஷபேல். டிடி பாக்ஸ் பிரான்சில் அமோக விற்பனை. நீங்கள் விரும்பும் அனைத்து தொலைக்காட்சிகளையும் பார்த்து மகிழ டிடி பாக்ஸ் 0758-98-95-67. பிரான்ஸ் நாட்டில் நிகழ்ந்த பாரிய விபத்தொன்றில் 3 இளம் போலீசார் உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். இந்த விபத்து மே 21 ஞாயிற்றுக்கிழமை காலை லீலில் உள்ள வில்னோவ் தஸ்கில் ஏர்டி 700 வீதியில் நிகழ்ந்துள்ளது. ருபா போலீஸ் நிலையத்தை சேர்ந்த 3 அதிகாரிகளும் 2வது வாகனத்தின் ஓட்டுநரும் இந்த விபத்தில் இறந்துள்ளனர். இந்த விபத்தில் 2 ஆண் போலீசாரும் 1 பெண் போலீசாரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். 24-25 வயதுடைய போலீசாரே பலியானார்கள். அத்துடன் 2வது வாகனத்தில் பயணித்த 25 வயது சாரதியும் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் 16 வயது 2 யுவதிகள் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து குறித்து பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் இரங்கல் தெரிவித்துள்ளார். போலீஸ் வாகனமும் மற்ற வாகனமும் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளாகின. போலீஸ் வாகனம் வீதியில் இருந்து ஒரு பள்ளத்துக்குள் தூக்கி வீசப்பட்டுள்ளது. இறந்த தங்கள் 3 சகாக்களும் இளம், தன்னார்வ மற்றும் ஆர்வமுள்ள போலீஸ் அதிகாரிகள் என்று தேசிய போலீஸ் துறையின் இயக்குனர் ஜெனரல் ஃப்ரெட்ரிக் வீக்ஸ் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ரூபாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது கூறியுள்ளார். இது ஒரு பெரும் சோகம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். போலீஸ் மீட்பு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட இளையவர் ஒருவருடன் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த பொழுதே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது என்று பிரான்ஸ் தொலைக்காட்சி ஞாயிற்றுக்கிழமை காலை போலீஸ் தரப்பை ஆதாரமாக வைத்து அறிவித்திருந்தது. உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் திங்கட்கிழமை காலை ருபா போலீஸ் நிலையத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து நிலைமைகளை ஆராயவுள்ளார். ஈசன் ஜுவல்லரி வாடிக்கையாளர்களுக்கு 2023 தங்க நகை பரிசுகள். 350 யூரோவுக்கு மேல் பெறுமதியான தங்க நகைகளை தெரிவு செய்வோருக்கு தங்க மூக்குத்தி. 500 யூரோவுக்கு மேல் பெறுமதியான நகைகளை தெரிவு செய்வோருக்கு 1 சோடி தங்கத்தோடு. பரிசில்கள் வெல்ல முந்திக் கொள்ளுங்கள். குறுகிய காலம் மட்டுமே இந்த இலவச பரிசில்கள். ஈசன் ஜுவல்லரி, லா ஷபேல், பாரிஸ். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரெக்ஸிட்டுக்கு பின்னர்
கார் உற்பத்தி விற்பனை பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. கார் உற்பத்தியாளர்கள் வணிக ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்டெல்லாண்டிஸ் கார் உற்பத்திகள் பெரும் பின்னடைவில் இருக்கின்றன. ஐரோப்பாவில் 2025-2050 இடையில் மின்சார கார்களின் பாவனை அதிகரிக்கும். பிரெக்ஸிட் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததில் இருந்து பிரிட்டன், ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வர்த்தகம் செய்யப்படும் பொருளின் மீதான சுங்க வரியில் இருந்து விலக்கு என்பது நிபந்தனைக்கு உட்பட்டது. தோற்றத்தின் விதிகள், மின்சார வாகன உற்பத்தியாளர்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ள விதிகள் அடுத்த ஆண்டு கடுமையாக்கப்பட உள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம், ஐக்கிய இராச்சியம் இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு பின்னர் பிரெக்ஸிட் தொடர்ந்து கொந்தளிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இம்முறை ஃபியட், ஃபயோ, சித்ரோ, ஓப்பல், வொக்சோல் ஆகியவற்றின் தாய் நிறுவனமான ஸ்டெல்லாண்டிஸ் ஆனது ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான விவாதங்களை லண்டன் மற்றும் பிரசல்ஸ் மீண்டும் திறக்காவிட்டால் தொழிற்சாலைகளை மூடப்போவதாக எச்சரித்துள்ளது. ஓம் சார் சர்வீஸ், ஓம் சார் சர்வீஸ். பினாசி, உனக்கு என்ன நடந்தது? இனிதான் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? லொத்தோ விழ போகுது. அது என்ன லொத்தோ? ஓம் சார் சர்வீஸ் அறிமுகப்படுத்திருக்கிற ஒரு லொத்தோ. இந்த டிக்கெட் எடுத்து முதலாவது பரிசு விழுந்தால் 1 கடையை கொடுக்கணும், 2வது 10 பவுன், 3வது 10 பேருக்கு 1 தங்கப்பவுன். அப்ப கடை உனக்கு, 10 பவுன் உங்களுக்கு. எங்க எடுத்தறி போகோ தம்பி? எனக்கு ஒரு ஓம் ஸ்டார் சர்வீஸ் டிக்கெட் ஒன்று தருவீங்களோ? இருக்கு ஐயா. கார்டு எடுப்பீங்களோ? ஓ, எல்லா கார்டும் எடுப்போம். வினாசிக்கு கடை, எனக்கு 10 பவுன். ஓம் ஸ்டார் நல்வாய்ப்பு சீட்டுகளை உங்களுக்கு வழங்குகிறார்கள். மளிகை பொருள் தேவைகளை மகிழ்வுடன் பூர்த்தி செய்யும் ட்ரோன்சி ஏரியார் முன்பாக அமைந்திருக்கும் சோழன் வாணிபம் மளிகை ஸ்தாபனம்.